ஆவுடன் சேரும் பொழுது நெடில் கா கிடைத்தது. உயிரெழுத்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி எழுத்து வடிவம் உள்ளது, அதனால் அதனை சுலபமாக கண்டுபிடிக்கலாம். மெய்யெழுத்துக்கும் உயிர்மெய் எழுத்துக்கும் தனித்தனி எழுத்து வடிவம் இல்லாததுனால அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். இதனை ஒரு எழுத்து வடிவம் என்று எடுத்துக்கொண்டால், மேலே புள்ளி இருந்தால் அது மெய்யெழுத்து, மேலே புள்ளி இல்லாமல் இருந்தால் அது நெடுங்கணக்கு ஆ எழுத்து வகையாகும். மேலே புள்ளி இல்லாமல் பக்கத்தில் ஒரு துணைக்கால் இருந்தால் அது நெடுங்கணக்கு ஆ எழுத்து வகையை சார்ந்ததாகும். இப்போ கா முதல் நா வரை உள்ள எழுத்துக்களை பார்க்கலாம். இங்கு பிளஸ் ஆ இச்சி பிளஸ் ஆ சா இஞ்சி பிளஸ் ஆ இட்டு பிளஸ் ஆ தா இன்னு பிளஸ் ஆ நா இத்து பிளஸ் ஆ தா இந்து பிளஸ் ஆ நா இப்பு பிளஸ் ஆ பா இம்மு பிளஸ் ஆ மா ஈ பிளஸ் ஆ யா இரு பிளஸ் ஆ ரா இல்லு பிளஸ் ஆ லா இவ்வு பிளஸ் ஆ பா இழு பிளஸ் ஆ ழா இல்லு பிளஸ் ஆ லா இற்று பிளஸ் ஆ ரா இன்னு பிளஸ் ஆ நா. நெடுங்கணக்கு ஆ எழுத்துக்களை படித்து பார்க்கலாம். காஞா சாஞா தானா